வணக்கம். அதிமுகவில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆஸ்பியர் சுவாமிநாதன் அப்படிங்கிறவரை தெரியும். ஏன்னா தொழில்நுட்ப பிரிவில் அவர் இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து விலகி வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நேற்று ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கார். அதில் வந்து அதிமுக பொதுக்குழுவில் வந்து சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றணும்னு ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த முக்கியமான தீர்மானம் என்னென்னா, பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும், தீர்மானம் போடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த தீர்மானங்களை பற்றி தான் வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம், மக்களையும் நம்ப வச்சுட்ருக்கோம், மக்களும் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம பாஜகவுக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்லணும், தீர்மானம் போட்டு அதை சொல்லணும் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்க மூணு பேருமே வந்து இதில் அழுத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிச்சிட்டோம், அதை ஏன் தீர்மானம் போட்டு நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கராராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வேலுமணி அண்ட் கோவுக்கு வந்து பயங்கர ஒரு பிரச்சனை ஆகிடும். அவங்க சிலர் வந்து இவங்க மூணு பேரும் வந்து கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்க மூணு பேரும் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய டீமாக இருக்கிற வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே என்னன்னு நினைக்கிறாங்க, பாஜகவோட நம்ம கூட்டணி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்க டென்ஷன் ஆகி, அதுவும் இல்லாமல் இப்போ வேறு எலெக்ஷன் வேறு வரப்போகிற டைம், இந்த டயத்தில் வந்து தீர்மானம்லாம் போடுறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கார். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமினால் எந்த விதமான ஒரு முடிவும் அவர் இண்டிவிஜுவலாக எடுக்க முடியல, சிலர் கொடுக்குற அழுத்தத்தினால வந்து அவர் சில முடிவுகளாக எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பொதுக்குழுவில் வந்து இந்த தீர்மானங்கள் போட முடியாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கருத்தாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்படி பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டாகணும்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டார்ச்சர், அப்படி போடக்கூடாது, அப்படி போட்டால் பிரச்சனை நமக்கு அதிகமாகும், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து நம்மளை அழுத்தம் கொடுப்பாங்க, இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் என்னென்னா, திரும்பவும் நம்ம பாஜக கூட்டணியில் போயிடுவோம், ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு திமுக கூட்டணியிலேருந்து யாருமே பெருசாக வரலை, காங்கிரஸ் கூட வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏன் சும்மா வெட்டியாக இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சுற்றுறதுக்கு இது பாஜகவோட கூட்டணி போடுவோம் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் ஒரு ரெண்டு மூணு நிபந்தனைகளை போடுவோம், ஓபிஎஸ்ஸை கட்சியில் செய்யக்கூடாது, ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது, அதே போல் டிடிவி தினகரனா பாஜக கூட்டணியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை அமித்ஷாட்ட சொல்லுவோம், அமித்ஷா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமித்ஷா வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரிலாம் அமித்ஷா இப்போ கேட்குற நிலைமையில இல்லை. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை தான் கொடுத்துட்டுருக்காரு, ஒரு சின்ன பெரிய வெற்றியை கூட அவர் கொடுக்க முடியல. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை அவர் கேட்பார் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம், பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தீர்மானம், பாஜகவோட கூட்டணி இல்லை, இனிமேல் பாஜகவோட எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போடுறாரா அப்படிங்கிறத முத பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தீர்மானத்தை போட வைக்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தில் கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார்லாம் இருக்கிறாங்க. அப்படி அவர் அப்படி போடலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மூணு பேருமே ஒரு பிரச்சனையை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போட்டார் அப்படின்னா இந்த தீர்மானத்தை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் கொடுக்குற அழுத்தத்தில் அவர் வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வர நினச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடு பார்த்திங்கன்னா வேலுமணி, சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே என்ன செய்வாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு முடிவு எடுப்பாங்க. அது பாஜக வந்து அவங்கள ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி டீமை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்து சிறைக்கு போய் கிட்டத்தட்ட 6 மாதமாச்சு, இன்னும் பெரிய பிரச்சனை ஒன்றும் முடிஞ்சபாடு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லா பக்கத்தும் போனாலும் கேட்டை மூடிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே பயங்கரமாக டென்ஷனில் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட குரூப் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ சமீபத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய ஆஸ்தான ஒரு ஜோதிடரை போய் பார்த்துருக்குறாங்க. ஜாதகத்தெல்லாம் காட்டும்போது அந்த ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம், ஏற்கனவே வந்து அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன், பரிகாரம் இருக்குது, பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அசால்ட்டாக இருந்தார், திரும்ப திரும்ப அது தான் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, சில பரிகாரங்களை பண்ணுங்கள். இப்போ சனிப்பெயர்ச்சி, இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சியெலாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கான மாற்றங்கள் வரும், அவருக்கான லைஃப் வரும், அவர் வந்து இது பண்ணுவார், வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அதனால் ஜோதிடர் சொன்ன அந்த பரிகாரத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்களும் கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை சனிப்பெயர்ச்சி வந்து செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக போச்சு, சாதகமாக செயல்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா
செந்தில் பாலாஜி வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே வெளியே வந்துட்டாலும் அந்த செந்தில் பாலாஜி முன்ன பல கட்சியில் ஒரு முக்கியத்துவத்தோடு செயல்படுவாரா, கொஞ்சம் ஆவேசமாக செயல்படுவாரா, கொஞ்சம் ஓடுவாரா ஓடியாருவாரா, செந்தில் பாலாஜி கையில் அந்த அதிகாரம்லாம் கொடுப்பாங்களா திமுக தலைமை அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.